மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள பெரும் மாற்றம். 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். யாழில் பிறந்த நாள் கொண்டாடிய 100க்கும் மேற்பட்டோருக்கு போலீசார் வலைவீச்சு. மயிலத்தமடு விவகாரம் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் போர் பதட்டம் காரணமாக நாடு முழுவதிலும் காணப்படும் கைத்தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் டீசல் தொகையை வரையறுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விடயம் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய வளக்கூட்டு தாபனம் மற்றும் இந்திய ஆயில் நிறுவனம் ஆகியவற்றிற்கு எழுத்து மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எவ்வாறு எனினும் சினோபெக் நிறுவனத்திற்கு அவ்வாறு எவ்வித அறிவுறுத்தல்களையும் அரசாங்கம் இதுவரை வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவிய போது அறிமுகம் செய்யப்பட்ட QR முறைமை புதிய பொலிவுடன் அறிமுகம் செய்தது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் மக்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்காத வகையில் எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ளும் ஓர் பொறிமுறை உருவாக்குவது அரசாங்கத்தின் இலக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் இடம்பெறுவதன் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளமையினால் இலங்கையிலும் எரிபொருட்களின் விலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் பெருமளவில் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவளை, ஊவா, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவா மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பிறந்தநாள் கொண்டாடத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்யுமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் 150க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குறித்த பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி நபர் ஒருவரின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடியுள்ளனர். அத்துடன் அதனை டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். இதன்போது இளைஞர்களின் செயற்பாடானது அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இச்சம்பவம் குறித்து யாழ் போலீசாருக்கு தெரியப்படுத்திய போதும் போலீசார் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்டவிரோதமான முறையில் கூட்டம் கூடிய பிறந்தநாளை கொண்டாடி மக்களின் இயல்பு வாழ்விற்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கொண்டாடத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சம்பவம் தொடர்பில் இருவரை கைது செய்ய போலீசார் அவர்களை கடந்த 14ஆம் தேதி நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து குறித்த இருவரையும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதவான் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என போலீஸ் இதனையடுத்து போலீசார் அனைவரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலத்தமடு மாதவனை கால்நடை வளர்ப்பு பணியாளர்கள் தமது மேய்ச்சல் திரை காணிகளில் தனியார் ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக கடந்த சில மாதங்களாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வரும் நிலையில் இந்த பிரச்சினை தொடர்பில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ஜனாதிபதியின் செயலாளர், ஆளுங்கட்சி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிபர், மகாவலி டிஜி, போலீஸ்மா அதிபர் மற்றும் வனவிலங்கு அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு என்பன இந்த இரண்டும் நாட்டின் முதுகெலும்பாகும். இவை இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும். வெளி மாவட்டங்களிலிருந்து மட்டக்களப்பு மயிலத்தமடுவில் விவசாயம் மேற்கொள்வதற்கு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டங்களிலேயே விவசாயம் மேற்கொள்ளுமாறு மாற்று ஒதுக்கீடுகள் வழங்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார். மத்திய கிழக்கில் மூண்டுள்ள போர் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படவுள்ள பெரும் மாற்றம். 2 மணிக்கு பின்னர் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். யாழில் பிறந்த நாள் கொண்டாடிய 100க்கும் மேற்பட்டோருக்கு போலீசார் வலைவீச்சு. மயிலத்தமடு விவகாரம் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை.